புதுச்சேரியின் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக தலைமை கழகம் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் பிப்ரவரி 10, 2024 வருடம் அன்று நடைபெறும் மாபெரும் கண்டன பேரணியில் கலந்து கொள்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நெல்லித்தோப்பு அதிமுக சார்பில் லெனின் வீதி குயவர்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. பிப்ரவரி 5, 2024 வருடம் திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் அவர்கள் தலைமை வகித்தார். டாக்டர் வள்ளலார் கணேஷ் நெல்லித்தோப்பு தொகுதி கழக செயலாளர், மாநில கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய எம் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். மற்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி தலைவர் சங்கர் உடையார், துணை செயலாளர் சண்முகம், பொருளாளர் ராமலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி செந்தில் முருகன், இணை செயலாளர் சந்தானலட்சுமி, துணை செயலாளர் தனலட்சுமி, மேலவை பிரதிநிதி கண்ணன், வார்டு கழக செயலாளர்கள் கனகராஜ், சங்கர், ராஜேஷ், முரளிராஜ், பூத்து தலைவர்கள் வெற்றியழகன், துளசி, குணா என்கிற செல்வம், சோபா ரவி, லக்ஷ்மி, ராஜி, கோவிந்தன், கலைவாணி பெருமாள் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர கழக நிர்வாகிகள், மாநில பிற அணி நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் திரளான ஆண்கள் பெண்கள் உட்பட பிற அணி சார்பில் இந்த மாபெரும் கண்டன பேரணியில் கலந்து கொள்வது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நெல்லித்தோப்பு கழக செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் நன்றி தெரிவித்தார். நடக்க இருக்கின்ற பண்டைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியின் சார்பாக நம்ம என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம், நம்முடைய வேலைகள் என்ன, அப்படியெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செய்ய போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி புத்தி நகர செயலாளர் அன்பழகன் ஒரு பேரணி ஒன்று வச்சுருக்கேன். பேரணி ஒரு சார்பாட்டம், அது வந்து ஏஎஃப் அந்த அந்த சர்ச்சு மிஷி ஸ்ட்ரீட்டில் ஒரு சர்ச்சு சபா கோயில் இருக்கு, அந்த இடத்துல போய் முடியும் வச்சிங்களேன். ஒரு என்ன ஒரு முக்கால் மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். நடந்து நம்ம எல்லாம் ஒன்றா போகணும். இது வந்து கட்சிக்காகவோ அல்லது வந்து தனிநபர்கள் உயர்வுக்காகவோ கிடையாது. இது புதுச்சேரி மக்களுடைய எதிர்கால சந்ததியர் நல்லா வாழணும், நல்லா சுதந்திரமாக இருக்கணும், எல்லா சலுகைகளும் நம்ம மக்கள் அனுபவிக்கணும். ஏற்கனவே நம்ம 70 வருஷமாக இது கஷ்டப்பட்டுருக்கோம். பிஜேபி இருந்தாலும் சரி எதுவுமே உடன்பட மாட்டேது. நம்மளை வந்து வரைக்கும் நம்ம ஏதாவது வகையில் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் கட்சியை ஆரம்பித்தோடனே தலைவர் கட்சியை ஆரம்பித்த உடனே தமிழ்நாடு பாண்டிச்சேரியே முதல்ல பாண்டிச்சேரியில் தான் நம்ம ஆட்சியை பிடிச்சோம். அப்போ அந்த கட்சி மாறும் தலை சட்டம்லாம் இல்லைன்ற 21 நாள் தான் 1.5 வருஷத்தில் ஆட்சி போயிடுச்சு. தலைவருக்கு வந்து முதல்ல ஆட்சியை பிடிச்சி கொடுத்தது ஒரு அங்கீகாரம் கொடுத்தது புதுச்சேரி மாநிலம் தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிக்கே வரல. 4 பேர், 5 பேர், 6 பேர், 3 பேர், 2 பேர் இப்படி தான் நம்ம வந்து சட்டமன்ற ஒருத்தருக்கிறோம். இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு கொஞ்சமும் சளைக்காமல் குறையாமல் பார்த்தீங்கன்னா நெல்லித்தோப்பு பேர் அதிமுக தான் பலமாக இருக்கும், நம்ம கட்சிக்காரர் தான் அதிகமாக இருக்கும். பல தடவை இதை நான் ஜானகிராமன் நேரடியாகவே கேட்டிருக்கேன். பெரியார் நகர்லேருந்து சக்தி நகர் வரைக்கும் எங்கள் கட்சிக்காரர் நான் நிறுத்துறேன், உங்கள் ஆளுங்க நிறுத்தி பார்ப்போம். அப்போ அவர் சொல்வார், ஆமாப்பா நீங்கள் தான்ப்பா அதிகம், இது நான் என் சாமர்த்தியத்தில் ஜெயிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நம்ம வந்து இந்த தொகுதிக்காக சொல்லிக்கணும், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கணும் அப்படி இப்படி செஞ்சதுனாலையும் திமுகவினுடைய தவறுகளை நிறைய சுட்டி காட்டினதுனாலையும் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த நலத்திட்டம் கொடுக்குறோம் போகிற வரோன்னா அந்த வினோத ஸ்ட்ரீட்டாகட்டும் பாக்கி எல்லா திருவாவட்டம் எல்லாத்துக்கும் ரோடு போட்டு கொடுத்தோம். இந்த சுந்தரமே ஸ்ரீ சாத்தானி ஸ்ட்ரீட்டு எல்லா ஏரியாவுக்கும் ரோடு பாக்கியான அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு
தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நாராணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமா